ஓம் மகா கணபதியே நமக்கு வணக்கம் நேர்களே. இந்த வீடியோ மூலமாக ஒரு குறிப்பிட்ட ஜாதகரின் லக்னத்திற்கு ஏழாம் இடம் என்ன செய்யும், அந்த ஏழாம் இடத்தின் வாயிலாக நாம் எதையெல்லாம் அறிந்து கொள்ள முடியும், தெரிந்து கொள்ள முடியும் இப்படிங்கிற விஷயத்தை பற்றி பார்ப்போம். அநேகம் பேருக்கு தெரிஞ்ச விஷயம், லக்னத்திற்கு ஏழாம் இடம்னே கல்யாண வீடு, கல்யாணம் பண்ணுறதுக்கு உண்டான இடம், மனைவியின் அடையாளம் அல்லது கணவனின் அடையாளம், இதெல்லாம் லக்னத்திற்கு ஏழாம் இடம் என்பது அநேகருக்கு தெரியுது. இந்த ஏழாம் இடத்தின் மூலமாகத்தான் ஒருவருக்கு எப்போ கல்யாணம் நடக்கும், எப்படிப்பட்ட கல்யாணம் நடக்கும், எந்த ஊரில் நடக்கும், அது எந்த திசையிலிருந்து வருவாங்க, எப்படிப்பட்ட மனைவி கிடைப்பாள், அழகாக இருப்பாளா, சுமாராக இருப்பாளா, குணத்தில் அழகானவளா, இல்லை ரொம்ப கடினமானவளாக வருவாளா, இப்படிப்பட்ட அநேக செய்திகளை இந்த லக்னத்திற்கு ஏழாம் இடத்தை வைத்து தான் நாம் சொல்கிறது உண்டு. அதில் தான் கண்டுபிடிக்க முடியும். ஒரு ஜாதகத்தில் லக்னத்திற்கு ஏழாம் இடம் சிறப்பாக அமையவில்லை என்றால் ஒரு மனிதனுடைய திருமண வாழ்க்கை ரொம்ப சிரமத்திற்குள்ளாகும். இந்த ஏழாம் இடத்ததிபதி உங்களுடைய லக்னாதிபதிக்கு எதிரடி கிரகமாக வந்துட்டா, அதாவது கிட்டத்தட்ட வேண்டத்தகாத பகை கிரகமாக அமைஞ்சு போச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மனைவி, அதாவது ஊர் உலகத்தில் பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரி ஒரு கப்பல் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு பேர் புகழ் இருக்கும். ஆனால் வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்ச்சராக இருக்கக்கூடிய, ஒருத்தர் குறை சொல்லிக்கிறது, ஒருத்தர் மேலே ஒருத்தர் பழியை போடுறது, இப்படிப்பட்ட அநேக நிகழ்ச்சிகள் எல்லாம் இந்த லக்னத்திற்கு ஏழாம் பாவாதிபதியின் அம்சத்தை வைத்து தான் தெரியப்படுத்துகிறது. அதேபோல் இந்த லக்னத்திற்கு ஏழாம் இடம் தான் ஒரு மனிதனுடைய ஆசை பாசங்களுக்கு உண்டான இடம். சின்ன சின்ன விஷயங்கள் குறிப்பாக சொல்லுவாங்க, சிற்றின்பு ஆசைகள் எல்லாம் இந்த லக்னத்திற்கு ஏழாம் இடத்ததிபதியின் மூலமாக தான் கிடைக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா நியாயமாக தர்மமாக அழகாக ஒரு கல்யாணம் பண்ணி நீட் அண்ட் க்ளீனாக செட்டில் ஆகி இப்படி எல்லாம் இருக்கிறாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா அது பத்தாக்குறை ஆகி திரும்ப கெட்ட பழக்கத்துக்கு போய் எங்கெங்கேயோ மாட்டப்பட்டு கஷ்டப்பட்டு நோய்வாய்ப்பட்டு இப்படிப்பட்ட சிக்கலுக்கு போகிறவங்க இருக்கிறாங்க. இந்த லக்னத்திற்கு ஏழாம் இடத்தை வச்சு தான் அந்த வாழ்க்கையின் அந்த அடிப்படை என்று சொல்லக்கூடிய சிற்றின்ப வாழ்க்கை, பேரின்ப வாழ்க்கை, ஆக மொத்தம் ஒரு மனிதன் மனித ரூபத்தில் வாழுகின்ற வாழ்வாதாரம், இதெல்லாம் அந்த லக்னத்திற்கு ஏழாம் இடத்தின் மூலமாகத்தான் அறியப்படுகிறது. இந்த லக்னத்திற்கு ஏழாம் பாவாதிபதி ரொம்ப சிறப்பாக, உதாரணத்துக்கு சொல்லணும்னா மேச லக்னத்திற்கு ஏழாம் பாவாதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சுக்கரன். இந்த சுக்கரன் வந்து இதே போல் ஒரு இரட்டை ராசி என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல, ரிஷபத்திலேயோ கடகத்திலேயோ அல்லது கன்னியிலேயோ, கன்னியில் நீச்சமாக இருந்தாலும் பரவாயில்லை, ஆக இப்படிப்பட்ட இரட்டை ராசிகளில் அமர்ந்திருந்தால் ஒரு ஆண் மகனுக்கு ரொம்ப பிரமாதமாக அழகு லட்சணமாக ஒரு தேவதையைப் போல குணநலம் படைத்திருக்கக்கூடிய உருவ ஒற்றுமைகளோடு சூப்பரான ஒரு மனைவி கிடைப்பது உண்டு. அதேபோல் லக்னத்திற்கு ஏழாம் இடத்தை வச்சு தான் உங்களோட பயண பாவங்களை எல்லாம் கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் பண்ணுகிற பிஸ்னஸ்ஸு, பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்ஸு, இதெல்லாம் இந்த லக்னத்திற்கு ஏழாம் இடத்தின் மூலமாகத்தான் வரும். ஒருத்தரோடு ஒருத்தர் இணங்கி போகிறதே லக்னத்திற்கு ஏழாம் இடத்தை வச்சு தான். நண்பர்களாக இருக்கிறவங்க கூட பார்த்தீங்கன்னா சில பேர் நாங்கள் ரெண்டு பேரும் 30 வருஷம் நண்பர்கள், 50 ஆண்டுகள் நண்பர்கள்னு சொல்கிறத கேள்விப்படுறோம். சில பேர் பார்த்தீங்கன்னா 10 நாளில் கலந்துட்டு போயிடுறாங்க, அதுக்கப்புறம் மூஞ்சி பார்க்குறதில்ல, பேசுகிறதில்ல, ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து ஊரை விட்டு போயிடுறது, இல்லை ஏதோ ஒரு நிகழ்ச்சிகள் மூலமாக அந்த பிரிவினைகள் ஏற்படுவது, இதெல்லாம் லக்னத்திற்கு ஏழாம் இடத்தின் வாயிலாகத்தான் தெரிய வரும். அதேபோல் இந்த லக்னத்திற்கு ஏழாம் இடத்தை வச்சு தான் கணவன் மனைவிக்குள்ளே வரக்கூடிய வழக்குகளை பற்றி சொல்ல முடியும். ஒரு ஏழாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் அசுபகிரக சம்பந்தம், அசுபகிரக சேர்க்கை பெற்றிருப்பாரானால் அந்த குடும்பத்துக்குள்ளே கணவன் மனைவிக்கும் வழக்கு வியாஜியங்கள் வருமா, டைவர்ஸ் வரைக்கும் போவாங்களா போக மாட்டாங்களா, இவங்க இப்படியே சண்டை போட்டுக்கிட்டே ஒன்றா இருந்துருவாங்களா, இல்லை கடைசியில் வெட்டிக்கிட்டு கணியை தனியாக வந்துடுவாங்களா, பிரிஞ்சு போயிடுவாங்களா, இப்படிங்கிற அனைத்து வழக்காடுகின்ற விதங்களையும் இந்த லக்னத்திற்கு ஏழாம் இடம் கொண்டு தான் நம்ம அறிய முடியும். அதேபோல் லக்னத்திற்கு ஏழாம் இடத்தை வச்சு தான் கல்யாணம் எந்த வயசில் நடக்கும்னு கேட்குறாங்கல்ல, இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா 15 வயசில் பையன் இப்போ பையன் வச்சுருப்பாங்க, படிப்புக்காக கேட்க வருவாங்க, படிப்பெல்லாம் கேட்டு முடிஞ்சு வாழ்க்கையை பற்றி கேட்குற போது இந்த பையனுக்கு கல்யாணம் எத்தனை வயசில் நடக்கும்னு கேட்பாங்க. அப்போ அந்த கல்யாண வயதை சுட்டி காட்டக்கூடியது அந்த ஏழாம் பாவத்தை வச்சு தான் சொல்ல முடியும். அந்த ஏழாம் பாவத்தை எந்த சக்கரத்தில் எந்த சுற்றுகிற போது மற்ற கிரகங்கள் பார்க்கிறார்கள், இணைகிறார்கள், இந்த சம்பந்தம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் அந்த இத்தனாவது வயசில் இந்த மாதத்தில் இல்லை இந்த வருஷத்தில் கல்யாணம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுகின்ற அந்த அடையாளங்கள் எல்லாம் இந்த லக்னத்திற்கு ஏழாம் இடத்துல தான் வரும். அதே மாதிரி ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா லக்னத்திற்கு ஏழாம் இடத்தை வச்சு தான் ஒரு பரிசுகள் பெறுவது, இப்போ போட்டியில் ஜெயிக்கிறது, ஒரு அவார்டு ரிவார்டு வாங்குறது, வேலைக்கு போகிற இடத்துல கூட நல்ல வேலைக்காரன் அப்படின்னு பெயர் எடுக்கிறது, உங்களுக்கு மற்றவர்கள் மூலமாக பாராட்டுதல், பாராட்டு பத்திரங்கள், அவார்டு ரிவார்டு கிடைக்கிறது, இதெல்லாம் கூட லக்னத்திற்கு ஏழாம் இடத்தின் மூலமாக வரும். சின்ன சின்ன ஆசைகள், தினசரி உங்களுக்கு அவார்டு கிடைக்குமா ரிவார்டு கிடைக்குமா கிடைக்காது, ஏதோ ஒரு நாள் கிடைக்கும், அப்படி சின்ன சின்ன ஆசாபாசத்துக்குடைய அனைத்துமே இந்த லக்னத்திற்கு ஏழாம் இடத்தின் மூலமாகத்தான் கண்டுகொள்ள முடியும். இந்த ஏழாம் இடத்தை வச்சும் தொழிலை சொல்லலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு மீன லக்னத்திற்கு ஏழாம் பாவாதிபதி புதன்,
இந்த புதன் வந்து ஜாதகப்படி என்ன தொழிலுக்கு காரணமாக இருப்பார்னு கேட்டால் கல்வி, கல்வி சார்ந்த தொழில்கள், கணக்கு சம்பந்தப்பட்ட தொழில்கள், அதே மாதிரி இந்த பத்திரப்பதிவில் வேலை செய்கிறவங்க, பத்திரம் எழுதுகிறவங்க, டைப் அடிக்கிறவங்க, இதெல்லாம் இந்த லக்னத்திற்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதனை வச்சு சொல்லலாம். அந்த புதன் எங்கே இருக்கிறார் அப்படிங்கிறத வச்சு, இப்போ அந்த லக்னத்திற்கு ஏழாம் பாவாதிபதி பத்தாம் இடத்துலேருந்து பத்தாம் பாவாதிபதி ஏழாம் இடத்துல பரிவர்த்தனை பெற்றிருந்தால் இவர்களெல்லாம் அந்த தொழில் பண்ணுற இடங்களில் ரொம்ப பிரமாதமாக சீரும் சிறப்புமாக ரொம்ப சிரமப்பட்டுறாமல் கெட்ட பேர் வாங்கிடாமல் ஒரு லாயல் நல்லபடியாக ஒரு பேர் புகழோடு அந்த லக்னத்திற்கு ஏழாம் இடம் இருக்கிறதுனால வாழ்க்கையில் தொழில் அமையும். அதே மாதிரி இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ண போகிறாங்க, துணி வியாபாரம் பண்ணுறவங்க, இந்த ஏழாம் இடம் தான் போகத்திற்குண்டான இடம் இல்லையா, ஒரு மனிதனுடைய மானம் என்று சொல்லக்கூடியது அது சார்ந்த இடமாக இருக்கிறதுனால மானவமானங்களுக்கு தகுந்தபடி தொழில் அப்படின்னா டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணுறது, உண்ண உணவும் உடுக்க உடையும் சொல்லக்கூடிய முக்கியமான அந்த அமைப்பு இருக்கிறதுனால இந்த மாதிரி முக்கியமான தொழில்கள்லாம் லக்னத்திற்கு ஏழாம் இடத்தின் மூலமாக அறியப்படும். ஏழாம் பாவாதிபதி பத்தாம் இடத்துல, உதாரணத்துக்கு சுக்கரன் ஏழாம் பாவாதிபதியாக இருந்து பத்தாம் இடத்தில் அமர்ந்திருந்தால் அவர்களுக்கு துணிமணி வியாபாரம் எல்லாம் பிரமாதமாக இருக்கும், நகைக்கடை வியாபாரம் எல்லாம் பண்ணுறவங்கெல்லாம் உண்டு. அதே போல் ஒரு ஆண் பிள்ளை அல்லது பெண் பிள்ளை இருந்தாலும், பெண் பிள்ளை இருந்தால் பெண்மை, ஆண் பிள்ளை இருந்தால் ஆண்மை, அந்த ஆன்ம போக சக்தியின் அடையாளமே இந்த லக்னத்திற்கு ஏழாம் இடத்தின் வாயிலாக தான் கிடைக்கும். இந்த பையன் கட்டிக்காரனா, இவனுக்கு பொண்ணை கொடுக்கலாமா, இந்த பையனுக்கு நல்ல குழந்தை குட்டிகள் பிறக்குமா, இவர் நல்லபடியாக மனைவியோட சந்தோஷமாக இருப்பாரா, மனைவி இவர்கிட்ட ரொம்ப சந்தோஷம் அடைவாளா, இப்படிங்கிற அநேக செய்திகளை இந்த லக்னத்திற்கு ஏழாம் இடத்த வச்சு தான் பார்க்குறது. சில நேரத்தில் பொருத்தம் பார்க்க கொண்டு வர்றாங்க, நாங்கள் எல்லா பொருத்தத்தையும் பார்த்துட்டு இல்லாமல் இந்த ஜாதகம் உங்களுக்கு வேண்டாம் சரிப்பட்டு வராதுன்னு ஒரு பொண்ணுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவோம், இல்லை ஒரு பையனுக்கும் சொல்லுவோம். இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, பெண்ணாக இருந்தாலும் அந்த பெண்மை குறைந்து காணப்படும், ஆணாக இருந்தால் ஆண்மை குறைந்து காணப்படும். இப்படிப்பட்ட அமைப்புகள் எல்லாம் இந்த லக்னத்திற்கு ஏழாம் பாவாதிபதி வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். அதே போல் லக்னத்திற்கு ஏழாம் இடத்தை வச்சு தான் ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேர் இருக்கிறாங்கன்னா இவங்க காலம் பூரா இதே மாதிரி சந்தோஷமாக இருப்பாங்களா, இல்லை எங்கேயாவது இடத்துல கஷ்டம் வந்துருமா, இவங்களுக்கு ஒற்றுமை குறைஞ்சி போகுமா, இதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கா, தடுமாற்றங்கள் வருமா, இல்லை இவங்க கடைசி வரைக்கும் நல்லா இருப்பாங்களா, இப்படிங்கிறதெல்லாம் அந்த லக்னத்திற்கு ஏழாம் இடத்தை வச்சான் சொல்ல முடியும். ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும், ஒரு பொண்ணுக்கும் பையனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணுற போதே இந்த லக்னத்திற்கு ஏழாம் பாவாதிபதி 3, 6, 8, 12 இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அந்த 3, 6, 8, 12 அதிபதியாக இருக்கக்கூடியவர் எங்காவது ஒரு இடத்துல மிக வலுவாக இருந்து இந்த ஏழு குடையவனுக்கு ஸ்தானபலம் கிடைத்திருக்குமானால் அந்த குடும்பம், அந்த பையனுக்கு நல்ல களத்திரம், நல்ல வாழ்க்கை அமையும், இல்லைன்னா குழப்பங்கள் வருவது உண்டு. ஆக இந்த லக்னத்திற்கு ஏழாம் இடத்தை வச்சு தான் நிறைய விஷயங்கள், இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்களை பார்க்கலாம். அதை சன்மானத்தை பற்றி பேசுகிறது, பரிசுகள் பெறுவது, லாட்ரி விழுகிறது, திடீர் அதிர்ஷ்டங்கள் வருவது, மனைவி மூலமாக கணவனுக்கு, கணவன் மூலமாக மனைவிக்கு மிகப்பெரிய ஒரு சம்பாத்தியம், வீடு மனை வாசல். இப்போ சில பேர் சம்பாரித்து பொண்டாட்டி பேரில் சொத்து எழுதுகிறாங்கல்ல, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த லக்னத்திற்கு ஏழாம் இடத்தின் ஆதிக்கத்தின் மூலமாகத்தான் இப்படிப்பட்ட அமைப்புகள் எல்லாம் ஒரு ஜாதகத்துக்கு வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த லக்னத்திற்கு ஏழாம் இடம் சரியாக இருந்தால் தான் நீங்கள் குடியிருக்கிற வீடு இருக்கு இல்லையா, அந்த வீட்டை சுற்றி ஒரு ரசிக்கின்ற தன்மைகளில் ஒரு நல்ல ஏரியா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அந்த ஏழாம் இடம் வந்து ஏழாம் இடமும் அந்த ஏழாம் இடத்து அதிபதியும் சரியாக இல்லைன்னா நீங்கள் எந்த ஊரில் அமெரிக்காவில் வீடு வாங்கினாலும் சரி, நீங்கள் லண்டனில் வீடு வாங்கினாலும் சரி, அந்த ஏழாம் இடம் சரிப்பட்டு வரலைன்னா உங்கள் வீட்டை சுற்றி அவ்வளவு அழகு ரசனைகளோடு ரசிக்கக்கூடிய அளவுக்கு ஒன்றும் இருக்காது. எங்கேயோ போய் வீட்டை வாங்கிட்டோம், ஒன்று சுற்றி சுற்றி பார்த்தா ஒன்றையும் காணோம், இப்படி தான் ஒரு வீட்டை கட்டிக்கிட்டு உட்காந்துருக்கிறது. இதெல்லாம் லக்னத்திற்கு அந்த ஏழாம் இடத்தின் வாயிலாக வரக்கூடியது. அதே மாதிரி அந்த ஏழாம் பாவாதிபதியும் ஆறாம் பாவாதிபதியும் ஒன்றா இருக்கிறதுங்கிறது சில நேரங்களில் கல்யாண வாழ்க்கையில் குழப்பங்களை கொடுத்துருது. ஏழு குடையுடையவனும் எட்டு குடையவனும் ஒன்றாக இருந்தாலும் கலத்திர தோஷம் ஏற்பட்டு கல்யாண வாழ்க்கையில் பிரச்சனை கொடுத்துருது. இப்படிப்பட்ட அநேக செய்திகளை ஒரு ஜாதகத்தில் இந்த லக்னத்திற்கு ஏழாம் இடத்தை வைத்து தான் தெரிந்து கொள்ள முடியும். இந்த ஏழாம் இடம் என்பது ஒரு ஜாதகத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம். கணவன், மனைவி, குடும்பம், குதூகூலம் இப்படிங்கிற அனைத்திற்கும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு ஏஜுக்கு அப்புறம், ஒரு குறிப்பிட்ட வயதுகளுக்கு பின்னாடி கடைசி வரையிலும் தொடர்ந்து இன்பகரமான வாழ்க்கை அமையுமா இல்லையா என்று சொல்லக்கூடிய முழு அடையாளங்கள் இந்த லக்னத்திற்கு ஏழாம் பாவாதிபத்தியத்தை வச்சு தான் பார்க்க முடியும். ஆகினால் ஒரு ஜாதகத்தில் இந்த ஏழாம் இடம் என்பது மிகப்பெரிய ரோல் பண்ணக்கூடிய இடமா இருக்குது. இது ஒவ்வொரு ஜாதகத்தையும் நம்ம பார்க்குற போது அல்லது ஒவ்வொரு ஜாதகத்தையும் நீங்கள் தெரிந்து கொள்கிற போது ஏழாம் இடத்தின் வாயிலாக இத்தனை செய்திகளை தெரிந்து கொள்ளலாம் என்று சொல்லக்கூடியதோட நம்ம இந்த செய்தியை முடிப்போம். மீண்டும் அடுத்த வீடியோவில் லக்னத்திற்கு எட்டாம் இடம் என்ன செய்யும் என்பதை பற்றி பார்ப்போம். நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.